எம்ஜிஆர் பிறந்த நாள், சாரி இறந்த நாள். எம்ஜிஆர் இறந்தது அன்னைக்கு இறக்கல, அவர் 23ஆம் தேதியே இறந்துட்டார். மாலை நேரத்துல அவர் யாரோ சந்திச்சாரு அப்படின்ற கிடையாது. இங்க இருந்த காவல்ல இருந்த போலீஸ்காரர்களுக்கு சந்தேகம் வந்து ஏதோ தப்பு நடந்தது. சந்தேகம் வந்து ஐஜிக்கு சொன்ன பிறகு, ஐஜி வந்த பிறகுதான் அதை வெடி விட்டாங்க. எங்க அண்ணா அமைச்சருங்க, அவருக்கு 5 மணிக்கு தான் தகவல் இருக்கு. என்னண்ணா அன்னைக்கு வந்து காலேஜ்ல இருந்து வரும்போது எங்க அண்ணன் சொல்ற, தோட்டத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கும் போல் இருக்கே அப்படின்னு. ராத்திரி 4 மணிக்கு தகவல் வந்துருச்சுன்னு என்னை எழுப்பி இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு போது நேரடித்தாக விசாரணை கமிஷன் வச்சு போது நான் இதை தான் சொல்லுவேன். அதை விட மர்மமான விஷயம் வந்து எம்ஜிஆர் உடைய மர்மம். அதை விட நீங்க கூட இருந்தவங்களே யாராச்சும் பண்ணியிருப்பாங்க. இந்த நான் அப்பா ஒரு வணக்கம் போட்டுருவேன், எம்ஜிஆர் தான் நமக்கு தெரியும். வணக்கம் போட்டோன்னு, தம்பி இது யார் வீடு அப்படின்னு, ராஜாராம்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா, நீ யாரு அப்படின்னு, ராஜாராம் தம்பிங்க அப்படியா. எம்ஜிஆர் திமுகவை விட்டு போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்க அண்ணங்க எல்லாம் யாரும் எதுவும் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் கூட போகக்கூடாதுன்னு கேட்டது. எம்ஜிஆர் பிறந்த நாள், சாரி இறந்த நாள். எம்ஜிஆர் இறந்தது அன்னைக்கு இறக்கல, அவர் 23ஆம் தேதியே இறந்துட்டார். இவங்க வெளியில் சொன்னது 24ஆம் தேதி. 23ஆம் தேதி மத்தியானம் அவர் இறந்துட்டார், எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அவருடைய உடலை பதப்படுத்துவதற்காக சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருந்த டாக்டர் எஸ்தர் ரேவதி, அனாட்டமி ப்ரொஃபஸர், அவங்க தலைமையில் ஒரு டீம் போயிடுச்சு தோட்டத்துக்கு 2 மணிக்கு. அப்போ நாங்கள் அவரை பார்த்து கேட்குறேன், என்ன எஸ்தர் என்ன நேரத்தில் கவர்மெண்ட் வண்டியில் வந்துருங்க, என்னமோ தெரியல திடீர்னு ராமாவரம் தோட்டத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் மாலை நேரத்தில் அவர் யாரோ சந்திச்சார் அப்படின்ற ஒன்று கிடையாது. 23ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு அவர் இறந்து விட்டார். தகவல் சொல்கிறது வந்து அங்கே இருந்த காவலில் இருந்த போலீஸ்காரர்களுக்கு சந்தேகம் வந்து ஏதோ தப்பு நடந்துக்குது. சந்தேகம் வந்து ஐஜிக்கு சொன்ன பிறகு, ஐஜி வந்த பிறகு தான் அதை வெடி விட்டாங்க. 12 மணி வரல அவங்க தகவல் சொன்னாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச முடியாது, என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறத இப்போ பேச முடியாது. அப்போ அவர் கூட யார், அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். ஜெயலலிதா அவருடைய மரணத்துக்கு விசாரணை வைப்பதை விட எம்ஜிஆருடைய மரணத்துக்கு விசாரணை வச்சிங்கன்னா பல உண்மைகள் உள்ள. அப்போ நீங்க சொல்ற அந்த டைம்ல அவர் கூட யார் இருந்தாங்க தெரியாது. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, இதெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோதான், என்ன நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும், என்ன நடந்தது உலகத்துக்கே தெரியும். மத்தியானம் 2 மணிக்கு இறந்தவர் ராத்திரி 11 மணி வரல, ஏன் வெளியே வரலங்கிற விஷயம். ஆனா மாலை 8 மணி 9 மணிக்கு ஒரு சில பேரை சந்திச்சாரு அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப இருந்த ஆளுநர் அவர் பார்த்துட்டு வந்தது, ஆளுநர் யார் அப்போ யாரும் பார்க்க வேண்டிய குரானா தான் இருந்தார், யாரும் போய் பார்க்க. போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி ஐஜி உள்ளே போயிட்டாருங்க. ஐஜி போனதுக்கு பிறகு தான் விஷயமே வெளி வந்தது, 11:30 தான் விஷயம் வெளி வந்தது. ஏன்னா சட்டப்பூர்வமாக உடனடியாக கேர்டேக்கர் மினிஸ்ட்ரி பதவி ஏற்கணும், உடனே வந்து நாவலரை கூட்டு வந்து பதவி ஏற்க வச்சாங்க 12 மணிக்கு மேலே. ஆக 23ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு அவர் இறந்துட்டார். அப்போ அது எப்படி 24ஆம் தேதிக்கு வரும், 24ஆம் தேதி காலையில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பதவியேற்பு நடந்துருச்சு, பண்டுட்டு ராமச்சந்திரன் நாவலர் அப்புறம் இன்னொருத்தர் 3 பேர் பதவி இது பண்ணிக்கிட்டாங்க, கேட்டகரி மினிஸ்டர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் அண்ணா அமைச்சருங்க, அவருக்கு 5 மணிக்கு தான் தகவல் தெரிஞ்சுது, வெளியிருக்கல 5 மணிக்கு தான் தெரிஞ்சது. என்னண்ணா அன்னைக்கு வந்து காலேஜிலேருந்து வரும்போது எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறேன், தோட்டத்தில் ஏதோ தப்பு நடந்திருக்கும் போட்டிருக்கே அப்படின்னு. ஏடா சொல்கிறேன், இந்த மாதிரி போனாங்க படப்படா அப்படின்ட்டார். அப்படி இருந்தால் நான் மினிஸ்டர் நண்பர்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. 23ஆம் தேதி மத்தியானம் நாங்கள் பேசணும், இப்போ நானும் அதை மறந்துட்டேன். ராத்திரி 4 மணிக்கு தகவல் வந்துருச்சுன்னு என்னை எழுப்பி இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு போது, ஏன்டா நீ சொன்னது உண்மையாக இருந்திருக்குமோ அப்படின்ட்டு தான் போனார் எங்க. அப்போ ஏன் அதை யாரும் பெருசாக ஒரு அலிகேஷனை கிரியேட் பண்ணுங்க, கிரியேட் பண்ணுறீங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இறந்தார், புனிதர் நாளில் இறந்தார்ன்றதுக்காக அந்த செய்தி இது பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அதை பற்றி நான் பேச முடியும் சார். கிறிஸ்மஸ்ன்றது 25ஆம் தேதி, 24 கிறிஸ்மஸ் ஈவ் வந்துடுது இல்லை உங்களுக்கு. ஓகே, அதான் அவர் புனிதர் இதனால இயேசு சிலுவையில் இருந்தனால பிறந்தனால தெரியாது, அது கிறிஸ்மஸுக்கு பிறந்தனால் இறந்ததாக கணக்காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. பெரியார் இறந்த நாளில் போய் இறந்தார் அப்படிங்கிற மாதிரி கணக்காட்டுறதுக்காக அதெல்லாம் பண்ணாங்கன்னு வாங்க. பட் உண்மையில் நடந்தது என்னங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ அவரோட சாவில் உண்மை கிடையாது, நான் தான் சொல்கிறேனே. அவருடைய சாவை பற்றி நீங்கள் விசாரிக்க, விசாரணை கமிஷன் வைங்க. ஜெயலலிதா விசாரணை கமிஷன் வச்சு போது நான் இதை தான் சொல்கிறேன்.
அதை விட மர்மமான விஷயம் வந்து எம்ஜிஆர் உடைய மரணம். அதை விட நீங்க அப்படி கூட இருந்தவங்களே யாராச்சும் பண்ணிருப்பாங்க? இல்ல இல்ல, இயற்கையா தான் மரணம் அடைஞ்சாங்க, அதெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது. மரணம் நிகழ்ந்தது எப்போங்கிறது தான் கேட்டு டாக்டர் சொல்றாரு. பிஆர் சுப்ரமணியம், பிஆர்எஸ், சைலண்ட் இன்ஃபார்க்ஷன் வந்துருச்சு அவருக்கு, டயபெட்டிஸ், சக்கரை வியாதி, அதனால மாரடைப்பு, இதய இது மாரடைப்பு வந்ததுன்னா வலி இருக்காது. இவர் டயக்னோஸ் பண்ணிட்டு சொல்கிறார் மாரடைப்பு வந்துருச்சு, உடனடியாக ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணுங்கிறாரு. அவர் மறுக்கிறார், எம்ஜிஆர் போக முடியாதுங்கிறார். போக முடியாதுன்னு சொன்னுடைய விளைவு ஒரு மரணம. உங்கள் அண்ணனுக்கும் இவர் எம்ஜிஆர் இருக்க ஒரு இந்த நட்பு உறவு இருக்கிறார். எம்ஜிஆர் வந்து சினிமா உலகத்தில் வந்து அவர் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பழக்கம். எங்கள் வீடு வந்து ரிகர்சலால் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது. எம்ஜிஆர் வந்து அந்த நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்தபோது எம்ஜிஆர் வந்து அலிபாபாவில் நடிச்சிக்கிட்டு இருக்கார். நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் காலையில் அதில் ரிகர்சலாலேருந்து அப்படியே ரிகர்சலாலில் அவர் தங்கலை, காலையில் 6 மணிக்கு அந்த ரோட்டில் அப்படியே வருவார் காரில், கருப்பு ஃபியட்டு, அதில் ஒரு உட்காந்தபோது டிரைவர் விட்டு வர செக்க செவன் அந்த கார். அந்த 6 மணிக்கு அந்த நேரத்தில் ரோட்டில் ஈக்காக்கா இருக்காது. நான் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். பார்த்துக்கிட்டு போது சிரிச்சுக்கிட்டே வந்தவர் 2-3 நாள் வரிசையாக பார்த்தார். 3வது நாள் வந்து வண்டியை நிறுத்திட்டார். நான் அப்பாவை ஒரு வணக்கம் போட்டுருவேன், எம்ஜிஆர் தான் நமக்கு தெரியும், வணக்கம் போட்டோன்னு, தம்பி இது யார் வீடு அப்படின்னு கேட்டார். எம்ஜிஆர் தான் திராவிட கழகத்தை சேர்ந்தவர் தெரிஞ்சதுனால, ராஜாராம்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா? ஆமாம் அப்படின்னு, அவருடைய வீடு தாங்க. நீ யார் அப்படின்னா, ராஜாராம் தம்பிங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார் விட்டு இறங்கி என்னோட நடந்து வர ஆரம்பிச்சிட்டார். வந்து நேராக வீட்டுக்கு வந்தார். எங்கள் அப்பா தான் இருந்தார் ராஜாராம் ஊரில். இல்லை உடனே எங்கள் அப்பா அவரை பார்த்தோன்னு வாங்க வாங்க வாங்கன்னு எங்கள் அப்பான்னு ஒன்று. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிற அளவுக்கு பழகிட்டார். அதுக்கு முன்னாடியே ராஜாராமுக்கு அவருக்கு நெருக்கைய நட்பெல்லாம் இருந்தது. இந்த கட்சியில் சேரத்துக்கு முன்னாடியே அலிபாபா படத்துக்கு பிறகு எங்கள் அண்ணன் வந்து ஒரு பட தயாரிப்பில் இறங்கினார். அப்போ வந்து இத்ராஜ் முதலியார் அவருக்கு பேர் ஞாபகம் இல்லை, காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், ஒரு பெரிய லாரி ஓனர். அண்ணாவை வச்சு கதை வசனம் எழுத வச்சு படம் ஒன்று எடுக்கிறது முடிவெடுத்தாங்க. அண்ணா வந்து கதை வசனம்லாம் எழுதிட்டார். கண்ணும் கண்ணும் கலந்ததுன்னு பேர் வச்சார். படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. 2 ஹீரோக்கள் அதில். அதுக்கு வந்து எம்ஜிஆர்கிட்ட போய், அண்ணா கதை வசனம் எழுதியிருக்காரு, நீங்கள் கால் ஷீட் கொடுக்கணும் அந்த படத்துக்குன்னு. ஒன்று எம்ஜிஆர், அண்ணா கதை வசனம் எழுதியிருக்காரு, கால் ஷீட்டு கேட்குறியான்னாரு. ஆமாம், என்றைக்குன்னு சொல்லு, நான் வந்து நின்றுட்டு போகிறேன், அவ்வளோதான். ஷூட்டிங் டைமில் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து அங்கே நின்றுடுவேன், எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் அங்கே வந்துடுவேன் அப்படின்ட்டார். எம்ஜிஆர் புக் ஆகிடுச்சு. சிவாஜிகிட்ட போய் சொன்னோடனே அதே அவரும் சொல்கிறார், அண்ணா வசனம் எழுதி நடிக்கிறதுக்கு கேட்குறியா, ஃபோன் அடி வந்துடுறேன். சிவாஜி ஒரு ரோலும் எம்ஜிஆர் ஒரு ரோலையும் போட்டு படத்தை மூவரதராசன தலைமையில் படத்தை துவக்க விழா நடக்குது. எல்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி எங்கள் ப்ரெஸ் இங்கே இதில் பாரிஸ் கார்னர் தான் இருந்தது. மினர்வா தியேட்டருக்கு பின்பக்கம் நல்ல தம்பி தெருன்னு, சின்ன தம்பி தெருன்னு பேர். அதில் தான் அந்த ப்ரெஸ் இருந்தது. அங்கே அண்ணா வந்து ராத்திரியில் அங்கே தான் வந்து நிறையா நேரங்கள் இருப்பார். 1 மணி 1.5 மணி வரலாம் அங்கெல்லாம் பேசிட்டு ஆசை தம்பி மதிய இளங்க எல்லாருமே வந்துடுவாங்க. அது மாதிரி ஒரு மீட்டிங் பிளேஸாக இருந்தது. அப்போ வந்து அண்ணாக்கிட்ட வந்து எத்ராஜ்ங்கிறவர் சொன்னார். எத்ராஜ் வந்து அண்ணாவுடைய குடும்ப நண்பர். இது மாதிரி சிவாஜியும் எம்ஜிஆரையும் நாங்கள் புக் பண்ணிட்டோம் அப்படின்ன உடனே என்ன கேட்க வேணாமான்னா, ஏங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்து பெருசாக இருக்கிற நடிகர்கள், அவங்களுக்கான அந்த வசன படத்தை எழுதுனேன், இன்றைக்கி நமக்காக உழைச்சி இன்றைக்கி வந்து கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கிற எஸ்எஸ் ராஜனுக்கு கேஆர் ராமசாமிக்காகவும் தான் இந்த படத்தையும் எழுதுனேன், அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வசனத்தையும் எழுதுன, நீ அதை விட்டுட்டு நல்லா வளர்ந்த நடிகர்களை போட்டால் என்ன அர்த்தம்ட்டு, அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. அவர் எத்ராஜ் கமர்ஷியலாலாம் நிற்காது, ஆளை விட்டு ஓடி போயிட்டார். நான் அந்த படமும் கைவிடப்பட்டது. அதுதான் பின்னாளில் காதல் ஜோதிங்கிற பேரில் ஜெய்சங்கரும் ரவிச்சந்திரன் நடிச்சு வந்தது. பரிமளத்தை எடுத்தார், படம் சரியாக போகல, காலம் கடந்து ஒத்தப்படும். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து, எம்ஜிஆருக்கு இன்னொரு நட்பு எப்படி வந்ததுன்னா, நேருக்கு கருப்பு கொடி காட்டுறதுக்காக திமுக ஒரு போராட்டம் நடந்துச்சு. தமிழர்கள் வந்து நான் சென்ஸ்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு கருப்பு கொடி போராட்டம், பெரிய பயங்கர போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எங்கள் அண்ணன் வந்து ராஜாராம் வந்து அப்போ தான் திமுகவில் சேர்ந்த டைம், தினத்தந்திக்கு செய்தி சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர்த்த கைது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது போலீஸ் வந்து பிடிச்சிருச்சு. பிடிச்ச போது தினத்தந்தியில் ஹெட்லைன்ஸ், தினத்தந்திக்கு செய்தி சொல்லி கொண்டு இருக்கும்போதே ராஜாராம்
திமுக பிராக்கெட்டில் கைது அப்படின்னு, அதான் அவருக்கு ராஜாராம் வந்த ஃபஸ்ட் ஹெட்லைன்ஸ். கைது பண்ணி ட்ரிபிளிகான் போலீஸ் ஸ்டேஷனில் ரிமாண்டில் உள்ளே வச்சுட்டார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எம்ஜிஆர், அது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எஸ்எஸ்ஆர், மூணு பற்றி ஒரே ரூமில் போட்டு மூடிட்டார். எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி சூப்பர் ஸ்டார், எஸ்எஸ்ஆர் ஈக்குவலாக பாப்புலர், பட தயாரிப்பாளர் அத்தனை பேரும் வந்து இதில் நிற்கிறாங்க. ட்ரிபிளிகான் போலீஸ் ஸ்டேஷனில் அத்தனை பேரும் நின்றுட்டாங்க. சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தவங்க, கேண்டு ஃப்ரூட்டு அது இது என்னென்னவோ ஜாமு இது அதுவும் வந்து குவிது எல்லாம் போட்டால் இவர் அவர் ரூமில் உட்காந்துருக்கார். ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணிட்டார். ராஜாராம் ரிலீஸ் ஆகலை. இவங்க என்ன பண்ணாங்க, ராஜாராம் இதெல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு 10 கோடிக்கு மேலே சாப்பிட்ற பொருள் 2 நாளில் இவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரிபிளிகான் இதுலேருந்து சேலத்துக்கு வந்தார் மூட்டை மூட்டையாக எல்லாம். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், நீ அடிக்கடி இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வராரு. இவ்வளோ வந்து அப்போ வந்து எம்ஜிஆருக்கு என்னன்னா, அவர் ஒரே ஒரு தடவை தான் ஜெயிலுக்கு போனார். இது ஒன்று தான், அன்னைக்கு ரூம்மேட்டாக இருந்தவருங்கிற முறையில் ராஜாராம் மேலே அவருக்கு அபரிமிதமான பிரியம். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களில், ராஜாராம் விட எங்கள் மூத்த அண்ணன் ஜெய்சீலன் அவரை விட அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஜெய்சீலன் என்ன வகையில் இதுனாக்கா, ஜெயலலிதாவுக்கும் அவர் கார்டியனாக இருந்தார். கோயம்புத்தூரில் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தபோது சந்தியா வந்து அவருக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஜெயலலிதா படிக்கும் போது இவங்கெல்லாம் கார்டியனாக இருந்திருக்காங்க. அதனால் வந்து ஜெயலலிதா வந்து இவர்கிட்ட, ஜெய்சீலன்கிட்ட, எங்கள் அண்ணன் மூத்த அண்ணங்கிட்ட ரொம்ப நெருக்கம். ஹைதராபாத்தில் இருந்த திராட்சை தோட்டம் வாங்குறதுக்கெல்லாம் இவர் தான் ஹெல்ப் பண்ணார். ஆனால் அந்த திராட்சை அந்த அறுவடை பண்ண உடனே முதல் கூட எங்கள் வீட்டுக்கு தான் அவங்க, ஜெயலலிதான்ட்டு. அப்போ வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கான போது அவங்களுக்குள்ளார நடந்த பல விவகாரங்களில் வந்து மத்தியஸ்தத்துக்கு நின்னது வந்து ஜெய்சீலன். அதனால் எங்கள் ரெண்டு ஜெய்சீலன் ராஜாராம் ரெண்டு பேருமே, ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப ஆதிச்சு, அரசியலுக்கும் அப்பாற்பட்டு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நட்பு இவங்களுக்கு. அதுதான் எம்ஜிஆருக்கும் எங்கள் குடும்பத்துக்கு. ஆனால் பாரம்பரியமான திராவிட கழக குடும்பம், எம்ஜிஆர் திமுகவை விட்டு போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணங்கள்லாம் யாரும் எதுவும் தடுக்க? அந்த நேரத்தில் நான் கூட இருந்தேன், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. எம்ஜிஆர் கூட போகக்கூடாதுன்னு தடுத்தது நான் தான். எங்கள் அண்ணன் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். அப்போ எங்கள் அப்பா சொல்லிட்டார், எத்தனை தடவை தான் தலைவர்களை மாற்றுவேன் அப்படின்னு. பெரியார் விட்டு அண்ணா கிட்ட போனேன், அது ஓகே. அண்ணா விட்டுட்டு கலைஞர்கிட்ட வந்த, கலைஞர்கிட்ட இருக்குது அவர், அண்ணா இல்லாததுனால கலைஞர்கிட்ட போனேன். இவரையும் மாற்றிட்டு எம்ஜிஆர்கிட்ட போகிறேன்னு எத்தனை தடவை தான் தலைவரை மாற்றுவேன் அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கப்புறம் தான் பேசாமல் இருந்துட்டார். இருந்துட்டு அப்புறம் எம்ஜிஆரை கட்சி விட்டு வெளியே அனுப்புறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது 3 பேர் அன்னைக்கு மந்திரி சபையில் இருந்தாங்க, கலைஞர் மந்திரி சபையில். யாருன்னு எடுத்தாக்கா பாவு சண்முகம், சத்யவாணி முத்து, ராஜாராம், இவங்க 3 பேர் தான் யோசனை பண்ணுங்க, இது விஷ பரீட்சை, எம்ஜிஆரை வெளியே அனுப்பிச்சிங்கன்னா கட்சிக்கு கண்ணாமண்ணா பேர் கட்டு போயிடும், பெரிய ஆபத்தாக மாறும்னு சொன்னது அவங்க தான். ஆனால் கலைஞரும் நாவலரும் பேசி அதில் சரியாயிட்டது வந்து பாவுஷாவும் ராஜாராமும் சரியாயிட்டாங்க. இப்போ சத்யவாணி மொத்தம் வர முடியாதுன்னு வெளிப்பட்டாங்க. மத்திய பதவியரை அவரை டிஸ்மிஸும் பண்ணாங்க, அவர் வெளியே போய் எம்ஜிஆரோட சேர்ந்துட்டார். அதில் எம்ஜிஆர் கொஞ்சம் வருத்தம் இருந்தது, யார் வரலன்னாலும் பாவுஷாவும் ராஜாராமும் ஏன் வரலைங்கிறது தான் கேள்வி. அது அடிக்கடி கேட்டு ஆனால் பின்னால் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அரசு எலெக்ஷன் நடந்தபோது அந்த தேர்தலில் கலைஞர் பெருசாக தோல்வி அடைஞ்ச போது ஆசை தம்பி போன்றவர்கள் எல்லாருமே வந்து வீட்டில் உட்காந்துட்டாங்க. கலைஞருடைய தலைமையை வந்து திராவிட இயக்கத்தினர் ஏற்றுக்கலை, எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து இந்த திண்டுக்கல் தேர்தல், அதில் அதிலேயே அவருக்கு தலைமை பதவி வந்துருச்சு. அதை கலைஞர் ஏற்றுக்கிறது தான் நல்லதுங்கிறத அந்த பேச்செல்லாம் பெருசாக அடிபட்ட போது, இவங்க எலெக்ஷனில் அந்த தடவை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து செடியன் ராஜாராம் எல்லாமே தோற்று ஒருத்தர் ஆசை தம்பி மாத்திரம்தான் ஜெயித்தார். அந்த டைமில் இவ்வளோ பெரிய எமர்ஜென்சி இதில் வந்து இந்திரா காந்தி இவ்வளவு கொடுமைகள் பண்ண பிறகும் கூட மக்கள் வந்து எம்ஜிஆர், இந்திரா காந்தியோட கூட்டணியிலிருந்து எம்ஜிஆரோட சேர்றாங்கன்னாக்கா கலைஞருடைய தலைமை கேள்விக்குறி ஆயிடுச்சுன்றதுனால தான் நாவலர் உட்பட எல்லாருமே ரிசைன் பண்ணி ஓடி வந்துட்டார். நாவலர் பின்னாடி தான் எங்கள் அண்ணன் வந்துட்டார், வந்து எம்ஜிஆர் போய் சேர்ந்தாங்க. அப்படி தான் போடலாம். ஆனால் எம்ஜிஆர் எமர்ஜென்சிக்கு போயிருந்து தான் கட்சி பேர் அதிமுகலேருந்து அஇஅதிமுகன்னு மாற்றினார்ன்ற ஒரு கேஸ் இருக்கு. அந்த சமயத்தில் நாங்கள் பிரிவினை கேட்குற கட்சிகள்லாம் தடை செய்யணும், அந்த தலைவர்கள்லாம் உள்ள தள்ளணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. உடனே எம்ஜிஆர் ரொம்ப சாமர்த்தியமாக அனைத்து இந்திய அதிமுகன்னு பார்த்தார். சாமர்த்தி அது வந்து ராஜதந்திரம், பயத்தினால் இல்லை. அதை பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியல இந்திரா காந்தியால். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி எம்ஜிஆரை கைது பண்ணுறதுக்கு பல்வேறு வகையில் அவங்க முயற்சி பண்ணாங்க.
இதை செஞ்சதில் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, கட்சி விட்டு ஒன்று ஓடக்கூடாதுங்கிறதுக்காக பச்சை குத்திக்க சொன்னார். கழகக்கூடி அதிமுக கூடியே பச்சை குத்திக்க சொன்னார். நாஞ்சல் மனோகரம் போட்டவர்களும் பச்சை குத்திக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் ஹண்டே வந்து பச்சையெல்லாம் குத்திக்க முடியாதுன்னு கட்சி விட்டு வெளியே போனார். பச்சை குத்திக்க முடியாது வெளியே போனவங்க நிறைய பேர் இருந்தார். இன்னைக்குமே இருக்கார் அவர், ஹண்டே இருக்கார், கேட்டு பாருங்க. பச்சை குத்திக்க முடியாதுன்னு வெளியே போனவங்க அவங்களாம் வந்து அது மாதிரி பண்ணி அந்த கட்சியை காப்பாற்றினார். அதோடைய விளைவு என்னாச்சுன்னா, அன்றைக்கே வந்து போயிருக்க வேண்டிய கட்சியை அதிமுகங்கிற பேரில் ஆரம்பித்து திராவிட இயக்கத்தை மறுபடியும் உயிர் கொடுத்துட்டு, அதான் காமராஜர் சொன்னார், ஏதோ ஒரு பேரில் அந்த திராவிட இயக்கத்தை காப்பாற்றி விட்டாங்க அந்த அளவு. அவர் காமராஜர் அவரே சினிமாக்காரர்கள்கிட்ட ஆட்சி போச்சுன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னார். அது சினிமாக்காரர்கள் போச்சுங்கிறது எம்ஜிஆருடைய செல்வாக்கு அவ்வளோ மேலும் பெருசாக இருக்குது. அரசியல்வாதிகளை ஓரம் கட்டி விட்டு சினிமாக்காரங்க மேலே வர்றாங்கங்கிறது தான் அன்னைக்கு இருந்த அரசியல் கட்சிகளில் இருந்த தலைவர்களுக்கு இருந்த கோபம். அதுதான் பெரியாருக்கு அந்த கோபம் தான். கொள்கை பிடிப்பு இல்லாத சினிமாக்காரர்கள் பின்னாடி மக்கள் போகிறாங்கங்கிற கோபம் தான் அவங்களுக்கு. அதுதான் காமராஜர் இருந்தால் அதுதான் பெரியார் இருக்கு. ஆனால் இவர் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் அந்த கொள்கையை காப்பாற்றிருந்தார். இந்திரா காந்தி ஏமாந்தது எம்ஜிஆர் கிட்ட தான். கட்சியை உடைச்சாங்க அந்த அம்மா. இந்திரா காந்திக்கு பயந்து தான் அவர் உடைச்சார் கட்சியை. தாங்கிட்ட வந்து சேர்ந்துருவோம்னு எதிர்பார்த்தாங்க. தனி கட்சி ஆரம்பிச்சு விட்டார். கலைஞரோட தீவிரமாக வந்து பேச ஆரம்பிச்சு விட்டார். அப்போ தான் இந்திரா காந்தி தெரிஞ்சார் நாம் ஏமாந்துட்டோம். கலைஞர் மூலமாக அந்த கட்சி அழிஞ்சிரும், அவருடைய செல்வாக்கு போயிட்டுருக்கிற நேரத்தில் திமுக அழிஞ்சிரும்னு நினச்ச போது உயிர் கொடுத்து கொண்டுட்டார். அதனுடைய இழுவை தான் 67லேருந்து இன்றைக்கி வரலும் திமுக இல்லாட்டி அதிமுக. அதை ஒழிச்சு கட்டின புண்ணியும் இன்றைக்கி இருக்கிற பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கு சசிகலா வந்தா பெண்ணுங்கிற முறையில் அந்தம்மா கட்சி ரிவைவ் பண்ணிடுங்கிறதுனால தானே பாஜக அந்த மாலை உள்ள தண்ணி எல்லாம் பண்ணிச்சு. இல்லை கட்சியில் இவங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்பவே வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா தான் மேஜரான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அது வந்து ஜெயலலிதா ஃபாலோ பண்ண, ஜெயலலிதா ஆக்சிடென்ட் இருந்ததா பேருங்க. அந்தம்மா ஃபைல் கூட பார்த்தது இல்லை. என் நேரம் பார்த்தாலும் தூக்கி கிடக்கும். உடல்நிலை சரியெல்லாம் போயிடுச்சு. அது ஒரு இன்னொரு பக்கம் உணவு பழக்க வழக்கங்கிற மட்டமான உணவு பழக்க வழக்கங்கள உடல் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஃபைலே அவங்க பார்க்கல. ஃபைல் பார்த்ததெல்லாம் உண்மையை சொல்லப்போனால் நடராஜனும் சசிகலாவும் தான் பார்த்தாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அப்படி இருந்து உங்கள் கையில் இப்போ கட்சி இல்லை. ஆனால் அவங்கள ஏங்க அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் சசிகலா தான் முதல்வர்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வந்து பதவி பிரமாணத்துக்கு போய் அந்த கவர்னர்கிட்ட போனால் அந்த கவர்னர் பதவி பிரமாணம் பண்ண முடியாது போனார். இல்லை சட்டவிரோதமாக தானே போனார். அந்த கவர்னர் பற்றி இன்றைக்கி யாராவது கேட்குறீங்களா கேள்வி? ஜெயலலிதா மருத்துவமனையில் அட்மிட் ஆனபோது 2 தடவை அந்த ஆள் போய் பார்த்துட்டு வந்தார். 1 தடவை பத்திரிகையாளரை சந்தித்தார் அந்த கவர்னர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இருந்த சிசிடிவியில் எடுக்க சொன்னது யார்? இதெல்லாம் நீங்கள் அது அந்த விசாரணையில் எங்கே வெளியே வந்தது? ஆறுமுகசாமிக்கு என்ன உதவி பண்ணீங்க நீங்கள்? எங்கிட்ட அடிக்கடி பேசுகிறாரு, எந்த உதவியும் பண்ணலையே. உண்மையை வெளியே கொண்டு வரக்கூடாதுங்கிறது தானே ஆறுமுகசாமி போட்டாங்க. அதுதான் சொல்கிறாரு, உண்மை வெளியே வந்துடக்கூடாதுங்கிறது தான் கமிஷனை போட்டாங்க. உலகத்துக்கே தெரியும் என்ன நடந்தது. அதில் பேர் கட்டு போனது வந்து அப்பர்லா ஆஸ்பத்திரி பேரும் அந்த ஓனர் பிரதாப் ரெட்டி பேரும் தான் குடிச்சவராச்சு. அதுதான் அதெல்லாம் நடந்தது. இவங்க கூட்டு வந்தாங்களே ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்லேருந்து டாக்டருங்க என்ன கிழிச்சானுங்க? மோடி தானே அமிச்சார். பதில் அவங்க சொன்னானுங்களே ஏதாவது என்ன கிழிச்சானுங்க? இதெல்லாம் யார் கேட்குறது? அன்றைக்கி நடக்கிறதாங்க இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி ஜெயலலிதா வந்து ஒரு அந்த குற்றம் என்ன குற்றம் தெரியுங்களா? அல்பத்தனமான குற்றம். டான்சி நிலம், 1-2 ஏக்கர் நிலம், மிஞ்சி போனால் ஒரு 2 கோடி ரூபா, அவ்வளோதான் அந்த ஊழல் வழக்கு. அதெல்லாம் தாங்க ஜெயிலில் போட்டாங்க. அதெல்லாம் தான் ஜெயிலில் போட்டாங்க. அல்பம் இன்றைக்கி இன்றைக்குமே பொன்முடிக்குமே அதே மாதிரி ஒரு 1.5 கோடி ரூபா அந்த விஷயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கிடையாதுங்க. உள்ளே தடுதுன்னு முடிவாகி போச்சு. உங்களுடைய அமௌண்ட்டை பற்றி யார் கேர் பண்ணுறோம்? செந்தில் பாலாஜி வீட்டில் என்னத்தை பிடிச்சாங்க? என்னத்தை எடுத்தாங்க? இன்றைக்கு வரல எவ்வளோ எடுத்தாங்கன்னு ஏதாவது தகவல் இருக்குதா? 1 கோர்ட்டு விடுதலை பண்ணிடுச்சுங்க. உடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நீதிபதிக்கு தூக்கமே வரலையாமே. அதை பார்த்துட்டா அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு. அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு அந்த நீதிபதி. இல்லை அவரும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணல் சொத்து குப்பு மாதிரி இன்னொரு கேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் தான் இவங்களை நாட்டை காப்பாற்றணுன்ற மாதிரி விஷயமும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். ஆமாம், மோடி கிட்டிருந்து கடவுள் தான் காப்பாற்றணும், வேற யாரும் காப்பாற்றணும்.